ஒரு பெரிய படமாக ஒரு ஃபஸ்ட் டைரக்டருக்கு வந்து அமையாது. ஸோ அந்த விதத்தில் ஒரு எனக்கு ஒரு நிஜமாக ஒரு அண்ணன் இருந்தால் கூட இப்படி ஒரு என்னை நம்பி இவ்வளோ பெரிய காசு போட்டு படம் எடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ ராஜா சார் மிகப்பெரிய நன்றி சார், தேங்க்யூ சார். அப்புறம் சிவகார்த்திகேயன் சார், கதை கேட்டு என்னை வெயிட் பண்ண வச்சாலும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை செட் பண்ணி கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் சிவா சார் தான், அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் அவரை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த லேடி கேட்டப்பட்ட ஒரு பாயிண்டில் அவருக்கு வந்து ஆசைப்பட்டு நடித்தார். ஸோ அது வந்து அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு, நானும் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்கு இந்த மேடையை நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. அப்புறம் பிசி சார், இது எனக்கு ஆசீர்வாதம், கடலோர ஆசீர்வாதம் நினைக்கிறேன். அந்த பெருமை எனக்கு சார் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பிசி சாரோட இதில் நான் மொத படம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நான் நினச்சி பார்க்கல இன்றைக்கி பெரிய சர்ப்ரைஸ், ஏன்னா இந்த மாதிரி மேடையில் நான் அது மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சார். சார் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னார், ஸோ அந்த அட்வைஸை நான் எடுத்துக்கிறேன் சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் மாஸ் டைரக்டர்னு நான் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது நான் என்ன வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் ரவிக்குமார் சார் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ அவர் என் படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ சார். அப்புறம் கீர்த்தி சுரேஷ், ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஸோ நாங்கள் நிறைய வெளியே இருந்துச்சு தேடி தான் அவங்கக்கிட்ட போனோன்னு. ஸோ கேட்டவுடனே எங்களுக்கு எந்த இதுவும் இது பண்ணாமல் இந்த படம் வந்து நடித்து கொடுத்தாங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் அவங்க. அப்புறம் சதீஷ் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. ஒன்லைனர் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு காமெடிக்கு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு எல்லா படத்துக்கும் ஒரு காமெடி கிடைச்சிருக்காரு, ரொம்ப நன்றி. அண்ட் ரசூல் சார், தி கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த லேடி கேட்டப்பில் வரும்போது ஃபஸ்ட்டு பிரச்சனையாக வந்து மேக்கப் இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்தேன். ஸோ படம் முடிஞ்சு வாய்ஸ் ஆரம்பிக்கும் போது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை ரொம்ப சிம்பிளாக்கி எனக்கு என் வேலையை ரொம்ப ஈஸியாகி கொடுத்தாரு. ஸோ அது எல்லாம் இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அது நிஜமாகவே பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் கூட வேலை பார்த்தது எனக்கு மிகப்பெரிய நன்றி, தேங்க்யூ சார். அப்புறம் சரணி அம்மா, ரொம்ப நன்றிம்மா. நான் உங்கள் படம் பார்த்து தியேட்டர்லலாம் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். நான் நீங்கள் வந்து எனக்கு இவங்க ரெண்டு பேர் பேர் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு அம்மா பையன் இருந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப சந்தோஷம்மா. அண்ட் ஆன்சன், ரொம்ப நன்றி. யோகி பாபண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. எல்லாரும் எங்கிட்ட கேட்டதுனா யோகி பாபுக்கு ஏன் நம்ம சீன் வைக்கலன்னு கேட்டாங்க. அதாவது என்னன்னா, இவங்க ரெண்டு பேர் லவ் ஸ்டோரி இருக்கு, நம்ம ரெண்டு பேர் லவ் ஸ்டோரி தான் எடுத்துருக்கணும். ஸோ அடுத்த படத்தில் நான் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் ரூபன் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக ஷார்ப்பாக கட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் அனு மேம், அந்த லேடியை நிஜமாக ஒரு லேடி ஆக்கினதுக்கு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு உண்டு, ரொம்ப தேங்க்யூ மேம், ரொம்ப 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 தேங்க்யூ மேம். அண்ட் விவேக் அண்ணன், லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக, ஏன்னா இந்த படத்தோட ஸ்பெஷல் சாங் அவர் எழுதுனது தான் மீச டியூட்டி, அதை மிக சிறப்பாக எழுதி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் கார்த்திக், நீங்களும் உங்களுக்கு தான் உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம், ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் அனல் மாஸ்டர், மாஸ்டர் ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா இந்த படம் ஸ்பெஷலான ஃபைட்டு, அந்த லேடி ஃபைட் தான். ஸோ அந்த ஃபைட்டை ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். எனக்கு அடுத்த படத்தில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷப்படும் சார், தேங்க்யூ. அண்டு சார் அனி சார், உங்கள் வகையால் எனக்கு அடுத்த படம் நீங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் தான் சாட்சி இருக்கு. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு பிஜிஎம், நாங்கள் ஒரு நினச்சி ஒரு சீன் எடுக்கிறோம்னா அதை இன்னும் ஒரு லெவல் கொண்டு போகிறது அவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ ரொம்ப 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 நன்றி சார். அண்டு ஹரிஷ், மியூசிக் சூப்பர்வைசர்,
அவரும் வந்து எனக்கு இதில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அனி சார் கூட நான் ஏன் அவர்கிட்ட டைரெக்டாக இது பண்ணுறதுனா, அனி ஹரிஸ் வந்து அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. ஸோ எனக்கு எது கரெக்டாக இருக்கும், எது ரைட், எது தப்புன்றது வந்து எனக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ அவர்கிட்ட ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹரிஸ்க்கு இதில் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னுடைய டீம், டைரக்ஷன் டீம், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. என்னுடைய எனக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றத வந்து அழகாக எனக்கு ஒரு அண்ணனுங்க மாதிரி இருந்தாங்க. ஒரு எனக்கு கூட ட்ரெஸ் எல்லாமே வந்து என்னோட பெரியவங்க, நிஜமாலே ஒரு அண்ணன் மாதிரி இருந்து இந்த ஃபஸ்ட் தோட்டத்துக்கு என்னென்ன வேணும், இது கரெக்ட் தம்பி, இது தப்பு தம்பின்ட்டு எனக்கு வந்து அழகாக சொல்லி எனக்கு என்னை வழி நடத்தினேன். அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எஸ்டின் டேரஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி.